கத்தருக்கான என்ட்ரி பெர்மிட்ல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்திருக்க அப்டேட்டை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் அதை தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். மேலே நான் கார்டில் கூட அந்த லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் வந்து நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிலேருந்து நான் வந்தேன்னா வந்து ஹோம் குவாரண்டைன் போகலாம். இதுதான் வந்து நீங்கள் பல பேர் கேட்குற மெயின் க்வெஸ்டினாக இருக்குது. இதுக்கான ஆன்சருக்கு வந்து மினிஸ்ட்ரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால அந்த லோ ரிஸ்க் கண்ட்ரி. ஸோ அந்த லிஸ்ட்டில் உள்ள கண்ட்ரிலேருந்து நீங்கள் கத்தார்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைன் வந்து தந்துடுவாங்க. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து அந்த லோ ரிஸ்க் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் கத்தார்குள்ளே வரலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 72 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ ரிஸ்க் கண்ட்ரியில் நீங்கள் இருந்ததுக்கான ப்ரூஃப் காட்டணும். சப்போஸ் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரி ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் ஆகலாம், அது கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 72 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரஸ்க்கான லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு, அவரோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்த மாதிரியும் அவர் வந்து இந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வச்சிருந்தோம், அவர் வந்து ஹோட்டல் குவாரண்டைன் தான் போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இல்லாமல் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபர் இதில் வந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியான வீடு அந்த இதுவும் எந்த ப்ரூஃபுமே இருக்காது. அந்த டைமில் இருந்துச்சுன்னா உங்களை வந்து நம்பாமல் ஹோட்டல் குவாரண்டைனுக்கு தான் அனுப்பிச்சுடுவாங்க. சப்போஸ் வந்து கரமா நம்பரோ ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு ஹவுஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் காமிச்சு நீங்கள் வந்து இதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் குவாரண்டைனுக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுறதுல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நாள் வந்து ஹோம் குவாரண்டைன் இருந்தாலும், அதுவும் லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தேன்னா எத்தனை நாள் மினிமம் வந்து ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மினிமம் வந்து 7 டேஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 7 டேஸ் வந்து ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது வந்து வைரஸ்க்கான டெஸ்ட் வந்து எனக்கு எடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்க 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹெல்த் சென்டரில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து டெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த க்வெஸ்சன் தான், ஹோம் குவாரண்டைன் போகணுன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி சைட்லேருந்து வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம கமெண்ட்டில் வந்து பலவாட்டி சொன்னது தான், உங்களுக்குன்னு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்க மாதிரி ஒரு ரூம் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைனுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி தரணும் ஏர்போர்ட்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைன் வந்து போகிறீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு புக்லெட் வச்சிருப்பாங்க, அந்த புக்லெட்டையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் குவாரண்டைன் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா பாதுகாப்பு இதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தவங்க கூட எப்படி கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுமே வந்து நீங்கள் முன்னையே வந்து எடுத்து வச்சுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைனில் இருக்க 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வந்து பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து பப்ளிக் ஹெல்த் கேர்லேருந்து வந்து நீங்கள் விசாரிப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து every 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரோ சளியோ இல்லாட்டினா பாடி பெயினோ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக சொல்லிடணும். இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளில வரும்போதே பார்த்தீங்கன்னா எத்ரா ஷாப்பை வந்து மேண்டேட்டரியாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களே மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விசிட்டர்ஸுமே வந்து ஹோம் குவாரண்டைன் டைமில் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 10 ரூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்ராஷ் வந்து உங்களுக்கு அந்த க்யூஆர் கோட் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிரும். நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லவா மாறிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் கிளியர் ஆகிடுச்சு நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஆயிரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்னு மாறிச்சுன்னா வந்து அதுவே வந்து ரெட்டாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது தான், சப்போஸ் வந்து நான் ஹோட்டல் குவாரண்டைன் புக் பண்ணிட்டேன்னா எனக்கு ரீஃபண்ட் தருவாங்களா இல்லையான்ட்டு. அந்த இதுதான் நான் வந்து சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனும் புக் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வைரஸ்கான டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே வந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே இறங்கும் போது வந்து பேசுங்க. உங்கள் சான்ஸ் வந்து நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைனே கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் தான் இருக்குது. சப்போஸ் கிடச்சிச்சுன்னா வந்து நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனை வந்து அந்த இடத்துலேயே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடும். இது வந்து ஒரே ஒரு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பாலிசி இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஹோட்டலுக்கு வந்து மாறும். ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு எந்த ஹோட்டல் புக் பண்ணுங்கிறத வந்து நீங்கள் சாய்ஸ் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல், நான் வந்து டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. டிஸ்கவர் கத்தார்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குல்ல, அந்த லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதில் மட்டும்தான் போயிட்டு நீங்கள் வந்து ஹோட்டலில் புக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் நான் டேரெக்டாக புக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டின் மூலிமா இன்னொன்று கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அதாவது வந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பெர்மிட்டும் ஹோட்டல் குவாரண்டைனுக்கான புக்கிங் இல்லாமல் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா கத்தாருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரி இல்லாமல் மீதி கண்ட்ரிலேருந்து வந்தாங்கன்னா என்ட்ரி பெர்மிட்டு ப்ளஸ் 7 days வந்து மினிமம் வந்து ஹோட்டல் குவாரண்டைனுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ஃப்ளைட்லேயே வந்து அலோவ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் கிடைக்குதுன்னா அது வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், சப்போஸ் வந்து ஏன்னா இந்தியாவில் நிறைய பேத்துக்கு வந்து இப்போ பரவிட்டு இருக்கு இந்த வைரஸ் ஆனது. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சுனா வந்து கத்தர்க்கில் விடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கத்தாருக்கு வரத்துக்கு நீங்களும் என்ட்ரி பர்மிட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து மீதி கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னா வைரஸ்க்கான ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வச்சிருந்தீங்கன்னா 2 weeks வந்து மேண்டேட்ரியாக ஹோம் குவாரண்டைன் வந்து போகணும். சப்போஸ் வந்து நீங்கள் லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வந்துட்டு அதுக்கான டெஸ்ட்டு ரிசல்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 week இருந்தால் போதும். பட் நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வரும்போது மேண்டேட்ரியாக 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைன் வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா நான் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 points வந்து மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இந்த 19 points யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலலாம் சொல்லியிருந்தோம்ல பழைய வீடியோவில், அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே லிங்க்ல தரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி சொல்லியிருப்போம், குரூப் ஏ, குரூப் 2, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி பி அதாவது கேட்டகரி 2 வந்து இருக்கவங்க தான் இந்த லிஸ்ட்டில் வரவங்க எல்லாமே. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஹோம் குவாரண்டைனே கொடுத்துருவாங்க. இதில் சில இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே வந்து உங்கள் கூட ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்க உங்க கூட வந்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் போய்க்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, ஆர்கன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது, இல்லைனா ஹைப்பர் டென்ஷன் பர்சன் அண்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லாட்டினா வந்து 5 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களை வந்து நீங்கள் கூட கூட்டிகிட்டு வரீங்க, இல்லாட்டினா வந்து சிவியர் டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 19 இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைனுக்கு வந்து டைரெக்டாக போகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நீங்கள் வேலிட் ப்ரூஃபை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் டாக்டர், அதாவது இங்கே உள்ள கத்தாரில் இருக்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்டகரி 2 வருவீங்க. இல்லாட்டினா நீங்கள் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குவாரண்டைன் புக் பண்ணிக்கிட்டே வந்து ஃப்ளைட்டுக்கு ஏறத்துக்கு வாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொல்லியிருந்தோம்ல அதுக்கானது தான் கீழே ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. மேலே வந்து நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கலாம், அதை வந்து வெரிஃபை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க கத்தாரில் உள்ள டாக்டர். சப்போஸ் வந்து அதில் ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்து எப்பொழுதும் போல் அவங்களோட ஹை ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வர ப்ரொசீஜரோ இல்லை லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வர ப்ரொசீஜரோ அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நான் வந்து சின்ன குழந்தைய வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. அண்டர் 5 ஏஜுக்கு இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து யார் மூலமா வேணாலும் பரவலாம். ஸோ அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கப்படும்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேலே பார்த்ததோட இன்னொன்று ரிப்ளிகேட் மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம், அதே செப்பரேட் ரூமாக இருக்கணும், பாத்ரூமோட அட்டாச் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரே ஒரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கண்டிஷன் வந்து யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லார் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்ரா ஷாப் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஏமாத்துனீங்கன்னா அந்த எத்ரா ஷாப் மூலியமாக வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அப்போ வந்து நீங்கள் லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஜென்யூனாகவே கொடுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களை வச்சிருக்காங்க. பட் ஆனால் மதருக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து அலாட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் குவாரண்டைனே கூட்டிகிட்டு போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருத்தர் ஹோம் குவாரண்டைன் போனால் அவங்க எல்லாருமே அந்த ஹோம் குவாரண்டைன் வந்து போய்க்கலாம்.
ஸோ இதே இது வந்தால் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது ஃபாதர் வந்து இருந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களோ இல்லைனா வந்து சில்ட்ரன் வந்து 5 இயர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து போகலாமான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது வந்து அதே தான், ஒருத்தருக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் கிடச்சிச்சுன்னா அந்த குரூப்பில் வந்து ஒன்னாக வராங்க பற்றி, ஒரே ஃப்ளைட்டில் வந்து அந்த ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹோம் குவாரண்டைனு அவங்களுக்கும் வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு ஐடியா மாதிரி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் ஹை ரிஸ்க் கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, லோ ரிஸ்க் கண்ட்ரி போயிட்டு அங்கே வந்து ஒரு 72 hours ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறதுக்கு ஒரு 48 hoursக்குள்ளே அந்த டைமில் வந்து வைரஸ்க்கான டெஸ்ட் எடுத்துகிட்டு நெகட்டிவ்னு ரிசல்ட் வச்சுருந்தீங்கன்னா கத்தாருக்கில் வரும்போது உங்களையும் வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரி அந்த இது தான் வந்து ஃபாலோ பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால அந்த இது தான் வந்து கவர்மெண்ட்டும் இங்கே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பல பேர் மனசில் வந்து இது இருந்துகிட்டு இருக்கோம், கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அரைவில் ஆகும்போது வந்து வைரஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ ஐயோ அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி பயம்லாம் வேணாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் அந்த வைரஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தது தான், ஏன்னா இந்தியா வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரியில் இல்லைன்னா அது வந்து நமக்கே தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஹை ரேட் இருக்குன்னு, பட் நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி மீதி சில கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து லோ ரிஸ்க் கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து வரல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி இவங்க ஒரு இது சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க, அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் கண்ட்ரியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் கண்ட்ரியில் இருக்குது, ஆனால் நீங்கள் வர ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் கிடையாது. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வைஸ் வந்து கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அந்த ஆர்ஜினை வச்சு தான் வந்து நீங்கள் லோ ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வரீங்களா ஹை ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வரீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நேஷனாலிட்டிக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது, ஒன்லி நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்களோ அந்த ஆர்ஜின் தான் மெயின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்தது தான், ஒன்லி இப்போதைக்கு என்ட்ரி பெர்மிட் யாருக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஆஃப் கத்தார், அதாவது கத்தாரோட கத்தார் ஐடி வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா அவங்களோட ஃபேமிலி இவங்களோட ஸ்பான்சரில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விசிட் விசாவோ ஆன் அரைவல் விசாவோ அவங்க யாருமே வந்து கத்தாருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது கொஞ்ச நாளைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெலாம் வந்து என்ட்ரி பர்மிட் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் வந்து எம்ப்ளாயர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஃபேமிலி மெம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து கத்தாருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து கத்தாரை விட்டு வெளில இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு வந்து என்ட்ரி பர்மிட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசிட் விசா ஆனாலும் சரி, விசிட் விசா ஆனாலும் சரி, ஒர்க் விசா புது விசா ஆனாலும் சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் என்றைக்கு ஓப்பன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்றைய டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் தான் இருக்குது, நியூ விசா இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லேபர் கேம்ப் அந்த மாதிரி இதில் ஒரு லோ இன்கமில் இருக்கவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இல்லை கம்பெனி ஸ்பான்சரில் வந்து மொத்தமாக எம்ப்ளாயி கூப்பிட்டு வருவாங்களே அவங்களுக்குலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்ட் அக்காமடேஷன் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14 days வந்து ஹோட்டல் குவாரண்டைன் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தனியாக ரூம் இருக்குது, ஃபீமேலுக்கு தனியாக ரூம் இருக்குது, இல்லாட்டினா வந்து ஷேர்டு ரூமாக வந்து மென் வந்து ஒரு அப்டு 3 பேர் வரைக்கும் தங்குற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல் புக் பண்ணுற ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ வந்து அந்தந்த கம்பெனி வந்து மொத்தமாக வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து புக் பண்ணி தந்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீதி பேர்த்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸுக்குலாம் வந்து 7 days, ஆனால் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 14 days வந்து ஹோட்டல் குவாரண்டைன் கொடுத்துருக்காங்களே, அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லேபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் அக்காமடேஷன் இல்லாட்டினா பேச்சுலர் அக்காமடேஷன் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கேம்ப் அந்த மாதிரி குரூப்பாக தான் வந்து ரெசிடென்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து தனியாக ரூம் அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ சேஃப்டி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 14 days வந்து மேண்டேட்டரியாக ஹோட்டல் குவாரண்டைனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கத்தார்க்கில் எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்த எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களை மாதிரியே கத்தாருக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.